கேட்கலாமா? இன்றைய கதையின் தலைப்பு சமாதானம். கல்யாணமாகி திருமணமான ஒரு தம்பதியினருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. இந்த கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு காரம் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு இனிப்பு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு மீன் பிடிக்கும், ஒருத்தவங்க சிக்கன் பிடிக்கும். இதனால் அவங்களுடைய கருத்து வேறு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. சம்பளத்தில் என் காசு உன் காசு, எங்கள் அம்மா உங்கள் அம்மா, எது சின்ன சின்ன விஷயத்தில் கணவன் மனைவிய ஒருத்தொரு சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. அவன் மனைவிக்கு ரொம்ப கோபமாச்சு. இந்த மனுஷன் கூட வாழதோட நம்ம தனியாகவே இருந்து போயிடலான்னு சொல்லி அவளுக்கு தன் கணவன் மேலே ரொம்ப வெறுப்பாகி போச்சான். எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டையாக இருக்குதுன்னு சொல்லி கணவருக்கும் இந்த மனைவியை கூட நிம்மதியாகவே வாழ முடியலையே, நம்ம தனியாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் போல சொல்லி கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் அவன் மனைவி சொன்னாலாம், நான் உங்கள் கூட நான் வாழ விரும்பலை, அதனால் தயவுசே நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கணவன் சொன்னால், ஆமாம் எனக்கெல்லாம் உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது, நானும் உன் கூட வாழ விரும்பலை, நானும் ரெடியாக இருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் டைவர்ஸ் வரைக்கும் போய் அவங்க நினச்சினாங்க. ஒருவருக்கு ஒருவர் பிரிந்து போயிட்டாங்க. நான் தனியாக வாழ்கிறேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த பிள்ளை வந்து அங்கே வந்து என்ன, அவங்க அம்மா கூட தான் இருந்துச்சு. மாதம் ஒரு தடவை அந்த தகப்பனார் அந்த பிள்ளைய வந்து பார்க்க வரணும், பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும்னு சொல்லி அவங்களுக்குடைய தீர்ப்பு. அதனால மாதம் ஒரு நாள் அதனுடைய பிள்ளையுடைய அப்பா வந்து அவளை பார்க்க வருவாங்களாம். வந்து வெளி வீட்டுக்கு வெளியே நிற்பாங்க. அந்த சின்ன பிள்ளை இருந்துச்சு, மாதம் ஒரு தடவை அவர் என்ன பண்ணுவார், அவர் பைக்கில் கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் பிடிக்கும், சாக்லேட்டா அல்லது பொம்மையா சாக்லேட்டு, அப்புறம் என்னெல்லாம் பிடிக்குமோ ஐஸ்கிரீம் என்னெல்லாம் வாங்கி இந்த குழந்தைக்கு வேணாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் மாதம் ஒரு தடவை அந்த பிள்ளையை தன் பிள்ளையை பார்க்க மட்டும் வந்துட்டு போயிட்டே இருந்தார். இந்த பிள்ளை வளர்ந்தது. இந்த பிள்ளை 5வது படிக்க ஆரம்பிச்சு அப்புறம் 6வது வந்துச்சு. இந்த பிள்ளை ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினா. ஒரு நாள் லஞ்ச் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டுருக்கும் போது அவங்க தோழிலாம் கேட்டாங்களாம், ஏய் ரோசி நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஆச்சு, நமக்கு ப்ரைஸ் டே நெக்ஸ்ட் மந்த் வரப்போதே யாரெல்லாம் வருவாங்க? அவள் சொல்லலாம், இல்லை எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் வருவாங்க. ஏன் உங்கள் அப்பா வரமாட்டாங்க? எங்கள் அம்மா கூட தான் இருக்கிறேன், எங்கள் அம்மா மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு ஒவ்வொன்று ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், ஏ எனக்கு எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அம்மா அப்பா எங்கள் சித்தி சித்தாப்பா எங்கள் பெருமா பெரியப்பா என்னை பார்க்கறதுக்கு நான் வந்து செகண்ட் ரேங்க், ஆனால் என்னை பார்க்க இத்தனை பேர் வர்றாங்க, ஆனால் உன்னை பார்க்க நீ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருக்கிறேன், உன்னைய பார்க்குற உங்கள் அம்மா மட்டும்தான் வருவாங்களா? ஐயோ பாவம் சொல்லுவேன். இவனை எனக்கு ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. ஐயோ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு குடும்பமே வரப்போகுது, ஆனால் எனக்கு எங்கள் அப்பா என்னை பார்க்க வரமாட்டாங்கன்னு சொல்லி அலாமிச்சிட்டாங்க. அப்போ இன்னொரு தோழி சொன்னானா, ஏ நீ அழாத, நம்ம ப்ரேயர் பண்ணலாம், டெய்லி நம்ம லஞ்சே ப்ரே பண்ணலாம், நம்ம நெக்ஸ்ட் மந்த் தான் ப்ரேஸ் டே, ஆண்டு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் அவளை தேத்துனாங்களாம். ஒரு நாள் எப்பொழுதும் அவங்க அப்பா மாதம் ஒரு முறை அவளை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வெளியே வந்து நின்னாராம். அப்போ சொன்னாரா, அவங்க அப்பா சொன்னான், ரோசி வா வெளியே சீக்கிரம் வாங்கணும். உடனே சொன்னான், இது வந்து அப்பா நீ உள்ளக்கு வரீங்களா இல்லையான்னு சொன்னேன். இல்லைம்மா அப்பா வெளியே நிற்கிறேன், நீ குளித்து கிளம்பிட்டு வீட்டுக்குள்ளே வந்து சேரான். அவன் சொன்னான், இல்லை அப்பா நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, இல்லைனா நான் வரமாட்டேன் அப்படின்னா. உடனே அவங்க அப்பா வந்து உள்ளக்க வந்து உள்ள பிள்ளைக்காக வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து உள்ளக்கு வந்துறான். அவங்க அம்மா கிச்சனில் ஏதோ பரபரப்பாக செஞ்சுருந்தாங்களாம். உடனே ரோசி கிளம்பினிப்போ அப்படின்னா, இல்லைம்மா நீங்கள் வெச்சிருங்க, இன்றைக்கி பொங்கல் செஞ்சுருக்கீங்களே, அப்பாவுக்கு பொங்கல் பிடிக்கும், நீங்கள் என்ன சொல்லணும் அப்பா போய் சாப்பிட சொல்லணுன்னு. இப்போ ரோசி இந்த வேலைலாம் பண்ணாத, உன் வேலை என்ன வேலை, நீ வந்து என்ன பண்ணும், உன்னுடைய நீ வேணும் உங்கள் அப்பா கூட போய் ஜாலியாக சுற்றிட்டு வரணும். இல்லை நீங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லணும், சாப்பிட வாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடலாம். உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், சரின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்களாம், சரி நீங்கள் பொங்கல் செஞ்சுருக்கேன் சாப்பிடுக்கலாம். உடனே ரோசி வந்து, அப்பா நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கா நீங்கள் சாப்பிட்டு தான் ஆனும். உடனே சாப்பிட அவர் பிள்ளைக்காக சாப்பிட ஆரம்பிச்சிடறான். திரும்ப ரெண்டு பேரும் ரோசி கிளம்புறோம் போகலான்னு. அப்போ ரோசி சொல்லலாம், அப்பா ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்கள் இப்போ அம்மாவை வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும். அவங்க அப்பா சொன்னாங்களாம், ரோசி தயவு செய்து நீ வந்து வாமா, நம்ம போயிட்டு வந்த டைம் ஆகுதுன்னு. அவங்க அம்மா சொன்னாங்களா, ரோசி நீ மட்டும் கிளம்பணும். உடனே ரோசி கத்த ஆரம்பிச்சிடான், ஆரம்பிச்சிடான், எப்போ பார்த்தாலும் நீங்கள் பேச மாட்டேங்கிங்க, அவங்க பேச மாட்டேங்க, நீங்கள் செஞ்ச தப்புக்கு நான் என்ன பண்ணேன், நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையா, ஓன் கத்தி ஆள ஆரம்பிச்சிட்டாளா ரோசி.
ஏன் அப்புறம் நான் ஏன் பிறந்தேன், என்னையே இன்னையே நீங்கள் இந்த உலக நான் ஏன் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன், நீங்கள் செய்கிறதுக்கு நான் ஏன் என்ன பண்ணேன், ஒன்று நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க, உங்களால் நான் பாதிக்கப்படுறேன், என்னுடைய பிரைஸே கூட எல்லா ஃப்ரெண்ட்ஸோடைய எல்லா பேரண்ட்ஸும் வராங்க, ஆனால் உங்களால் நான் ஸ்கூலில் டெய்லி அழுதுட்டுருக்கேன். ரோசி பற்றி ஆள ஆரம்பிச்சிட்டாலாம். அப்போது உடனே உங்கள் அப்பாட்ட போய், அப்பா நீங்கள் அம்மா கூப்பிட்றீங்களா இல்லையா, இப்போ நீங்கள் என்னை வெளியே கூட்டு போகும்போது அம்மா பைக்கில் ஏறணும். உடனே எனக்கு என்ன பண்ண தெரியலையா, சரி மகளுக்காக போய் சரி நீனும் கிளம்பி வா அப்படின்னா, உடனே அவளும் சரி சொல்லிட்டாங்களே சொல்லிவிட்டு போய் அவளும் கிளம்பி பைக்கில் உட்காந்தான். உட்காந்து அப்போ ரோஸ் சொல்லலாம், அப்பா இப்போ நேரம் நினச்சிடறேன் நம்ம பார்க்கு போகிறப்பா. உடனே பார்க்கு போயாச்சு. போயிட்டு ரோஸ் சொல்லலாம், அப்பா இந்த பார்க்கில் நான் ஊஞ்சல போய் விளையாட போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அம்மாவும் அப்பாவும் இங்கே உட்காந்து ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறீங்க பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒருத்தர் கோவத்தில் மௌனமாக இருந்தாங்களாம். உண்மையாக கழித்து உங்கள் அப்பா வந்து என்ன சொன்னாங்களாம், ரொம்ப மௌனமாக இருக்கிறத பார்த்து அவங்க ஒய்ஃபு கேட்டாங்களாம். ஒய்ஃபு வந்து கேட்டாலாம், ஏங்க நீங்கள் என்ன ரொம்ப மெலிஞ்சிட்டீங்களே அப்படின்னா, ஆமாம் நான் ஒரு நாள் எப்பொழுதும் தெரியும் ஹோட்டலில் வாங்கி வாங்கி சாப்பிட்டு எனக்கு வந்து சாப்பாடே ஒத்துக்கல, அதனால் எனக்கெல்லாம் உடம்பு நான் சிக்காயிட்டேன், இப்போ வந்து அதனால நான் மெலிஞ்சிருக்கேன். உடனே இவா சொன்னாலாம், ஆமாம் நான் தனியாக இருக்கனால எனக்கு பாதுகாப்பே இல்லை, பொம்பளை பிள்ளை வச்சுக்கிறேன், நைட்டு தூங்கும்போது ஒரே பரபரப்பாக இருக்கும், ஆஃபீஸ் விட்டு வரும்போது நீங்கள் என்னை கூப்பிட்டு வருவீங்க ஆனால் இப்போ நான் தனியாக வரேன், நானும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இல்லாதான் நானும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் மனை விட்டு ஒருத்தருக்கு சொல்லி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாங்களாம். அப்போ ஒருவருக்கு ஒரு அந்த இடத்துல சமாதானம் ஆயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ரோஸி சொன்னாலாம், அம்மா அப்பா வாங்க நம்ம கடைக்கு நம்ம ஹோட்டலுக்கு போகலாம், வாங்க நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னா, உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், ரோஸி நம்ம இன்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு போக வேண்டாம், அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு மீன் குழம்பு பிடிக்கும், அதை நம்ம மீன் வாங்கிட்டு போய் அப்பாவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரோஸி அம்மா நிஜமாக சொல்கிறீங்க, அப்பா நம்ம கூட தான் இருக்க போகிறாங்களா, ஆமாம்மா இனி அப்பா நம்ம கூட தான் இருப்பாங்க, ரோசி ஒரே சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, ஐய் அப்பா நம்ம கூட வரப்போகிறாங்களா, இனி அப்பா என்னை விட்டுட்டு போக மாட்டீங்க, போக மாட்டேம்மா இனி நான் உங்கள் கூட இருப்பேன். அன்னைக்குலேருந்து ரோசி அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்களாம். வேதாவும் என்ன தெரியுமா சொல்கிறது, மத்திய 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள். அன்பானவர்களே, எத்தனையோ குடும்பங்கள் உடஞ்சி போய் கிடக்குது, சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, நீயா நானா, ஏன் சம்பளம் ஓன் சம்பளம், எத்தனையோ கருத்து வேறுபாடு, எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா, நான் பள்ளி ஒரு ஆசிரியர் இருந்தாலும் எத்தனை பிள்ளைகள் அழுவாங்க, சில பிள்ளைங்க ஓப்பன் டே அன்னைக்கு சில பெற்றோர் வருவாங்க, வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சொல்ல ஏன் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரலையா, இல்லை மிஸ் அவங்க அப்பா வந்து எங்கள் கூட சேர்ந்து, ஏன் ரொம்ப குடிக்கிறாரு மிஸ் ஆனால் அவரை கூட வாழ இஷ்டம் இல்லை நான் வந்துட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறாங்க, அவர் குடிக்கிறாரு ஆனால் நான் வந்துட்டேன். ஆனால் அந்த பிள்ளை கிளாஸில் மற்ற பிள்ளைங்க எங்கள் அப்பா அந்த பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் அப்பா அந்த பெண் வாங்கி கொடுத்தாங்க, அந்த மற்ற குழந்தைகள் அந்த பொருளை காமிக்கும் போது அந்த பிள்ளை அவ்வளோ அழு ஸ்கூலில் கிளாஸ் அழுவா சொல்லுவா, மிஸ் எல்லாரும் அப்பா அப்பா வாங்கி கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு எங்கள் அப்பா கூட இருக்கணும் எனக்கு ஆசை தான், ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பாவை விட்டுட்டு வந்துட்டாங்க, ஆனால் எங்கள் அப்பா கூட இருக்கணும் ஆசை, எத்தனையோ பிள்ளைங்க அப்படி ஒரு கண்ணை வடிக்கிறாங்க. இன்னொரு பிள்ளை சொல்லுவா, சில வீட்டில் எத்தனையோ காரணங்களை பிரிச்சிருக்காங்க, குடிக்கிறேன்னு தமாங்க, சில இடத்துல தவறான உறவு, ஒரு சின்ன பொண்ணு 6வது படிக்கிற பொண்ணு ஒரு பொண்ணு சொல்கிறா, மிஸ் எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்கிறாங்க, எங்கள் அம்மா எங்கள் கூட இருக்கிறாங்க, ஆனால் வீட்டில் ஒரு அங்கிள் வருவாங்க, வந்ததும் எங்கள் அப்பா என்ன எங்கள் அப்பா இல்லைன்னு அந்த அங்கிள் வருவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்னை வெளியே போக சொல்லுவாங்க, அந்த அங்கிளும் எங்கள் அம்மாவும் ரொம்ப நேரம் அந்த ரூமில் தனியாக இருப்பாங்க. ஒரு பச்சை குழந்தை இவ்வளோ சொல்லி கிளாஸ் ஸ்கூலில் வந்து அழும், சில பிள்ளைங்க அம்மா அப்பா பிரிஞ்சிருக்கனால சில பிள்ளைங்க தன்னுடைய கையை கீறி விட்டுறாங்க, சில பிள்ளைங்க என் அம்மா கையில் ரத்த ஓடிதான், மிஸ் ஃபேமிலி ப்ராப்ளம், எங்கள் அம்மா அப்பா சமாதானம் இல்லை, எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை, எங்கள் அம்மா எங்கள் கூட இல்லை, ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், குடி நிமித்தம் கணவன் மனைவி பிரிஞ்சுக்கிறாங்க, வறுமை நிமித்தம் கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கிறாங்க, தவறான உறவு நிமித்தம் குடும்பங்கள் பிரிஞ்சுருக்கிறாங்க, ஒரு சின்ன விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணாமல் எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கின்றாங்க. அன்பானவர்களே, நான் சில நேரம் சில குடும்பத்தை பிரித்து விடுறதுக்கே சில ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஒருவேளை மாமன் மாமியாரோ அல்லது நாத்தனாரோ அல்லது உடம்பு வந்திருக்கவங்க சேர்த்தே வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவையெல்லாம் சொல்லி குடும்பத்தை பிரித்து விடுறாங்க.
அன்பானவங்களே, நம்ம அப்படி இல்லை. மற்ற குடும்பத்தை எனக்கு சமாதானப்படுத்த வேண்டும். சமாதானம் பண்ணிடுறவங்க அவர் பாக்கியமானவர்கள். அவர்கள் தேவோட புத்திரை என்னப்படுவார் என்று சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒரு சமாதானமாக நான் இருப்போம். இல்லை மனுஷனுடைய தப்பியை மன்னித்தால் பரமப்பி தான் உங்கள் தப்பியை மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பியை மன்னியாதிருந்தால் பரமப்பி தான் உங்கள் தப்பியதை எங்கள் மன்னியாதிருப்பான்னு சொல்லியிருக்கு. என்ன ஒரு சின்ன விஷயம்னாலும் தயவுசெய்து மனப்பூர்வமாக மன்னிங்க. எத்தனையோ பெண்கள் சாதிச்சிருக்கிறாங்க. குடிகார குடும்ப கணவனோடு வாழ்ந்து கண்ணீர் விட்டு மலங்கால் ஜெவம் பண்ணி கணவரை நல்லவராக மாற்றிருக்காங்க. தவறான உறவு போகிற கணவர் மாறிருக்க எத்தனையோ பெண்கள் கண்ணீர் விட்டு ஜெவம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்காங்க. அதனால் கணவனாலும் சரி மனைவினாலும் சரி தவறுகள் குறைகள் இருக்க தான் செய்யும். நம்ம ஜெவம் பண்ணி ஆண்டவரே இந்த கூட எங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கன்னு சொல்லி நாங்கள் சமாதானமாக வாழ் ஒருவருக்கு மனப்பூர்வமாக மன்னிச்சு நினச்சி சமாதானமாக வாழும்போது அந்த குடும்பம் நிச்சயமாக குட்டி பரலோகமாக மாறும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பை தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. எத்தனையோ குடும்பங்களப்பா பிரிந்து போயிருக்குதப்பா. எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கின்றாங்க ராஜா. எத்தனையோ கணவன்மார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. எத்தனையோ மனைவிமார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க ராஜா. பரலோக பிதாவே, இந்த பிரிவினை ஆவிகளை இயேசு கிறிஸ்து அதிகார நாமத்தில் அங்கே கட்டி போடுகிற மனுரை தேவநாய கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சமாதானம் பிரபுவாக நீர் பிறந்தீரல்லவா. அவன் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ளதே, நித்திய பிதா, சமாதான பிரபு என்ன பண்ணுவேப்பா. சமாதானத்தை தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ சமாதானத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தங்கியிருக்கட்டும். இயேசு நாமத்தில் நான் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.